இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நம்ம எல்லாத்தையும் சோகத்தில் மூழ்க வச்ச ஒரு நாள், அதாவது ஒரு பெரிய மாமேதையோட நினைவு நாள். இன்னைக்கு நான் யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நமது இந்தியாவோட தலைசிறந்த விஞ்ஞானி, இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், நமது எல்லாரோட மனசுலையும் குடியிருக்கிற நமது மாமேதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட நினைவு நாள் இன்னைக்கு. ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம். அவர் வந்து 1931 அக்டோபர் மாதம் 15 ஜைனுலாப்தீனுக்கும் ஆஷியம்மாவுக்கும் மகனாக நமது தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தான் வந்து அவங்க வீட்டுக்கு 5வது குழந்தை, அதாவது கடைக்குட்டியாக பிறந்திருக்காங்க. அவருக்கு முன்னாடி ஒரு அக்காவும் 3 எல்டர் பிரதர்ஸும் இருக்காங்க. அப்துல் கலாம் அவரோட பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்தில் இருக்க ஒரு தொடக்க பள்ளியில் தொடங்கினாருங்க. அவரோட குடும்பத்தின் தேவைக்காக அவர் படிக்கிறது மட்டும் இல்லாமல் வேலைக்கும் போனார் அந்த வயசுலேயே. அவரோட பள்ளி பருவத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சாதாரண மாணவனாக தான் வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் அவரோட திருப்பமே அவரோட கல்லூரி காலத்தில் தான் இருக்குது. அவரோட காலேஜ் லைஃபை அவர் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜெயின் ஜோசப் கல்லூரியில் ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். 1954 அவரோட ஃபிசிக்ஸ் படிப்பை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு பெருசாக அந்த ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவர் 1955 சென்னையில் இருக்கக்கூடிய MIT காலேஜில் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்தார். ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் அவர் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு விஞ்ஞானியை அவரோட வாழ்க்கையை ஆரம்பித்தார். அவர் நமது இந்திய இராணுவத்துக்காக ஒரு ஹெலிகாப்டர் வடிவமைச்சு கொடுத்தாருங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடம், அதாவது ISR போல தனது ஆராய்ச்சி பணியை தொடர்ந்து பல ஏவுகணையை வடிவமைச்சு சாதனை புரிய ஆரம்பித்தார். அவர் வடிவமைச்ச ஏவுகணையில் SLV, SLV-3, ரோஹிணி-1 இந்த மாதிரி நிறைய அடுக்கிட்டே போலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2002 அவர் நமது இந்தியாவோட 11th குடியரசுத் தலைவராக ஆனார். குடியரசுத் தலைவராகி நமது மக்களுக்கு நிறைய சேவைகளை அவர் பணிபுரிஞ்சிருக்காருங்க. இதனால் நம்ம மக்கள் வந்து அவருக்கு வச்ச பேர் மக்களின் ஜனாதிபதி. அவர் தன்னோட வாழ்க்கையில் நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு. என்னென்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, ராமானுஜம் விருது, அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், பொறியியல் டாக்டர் பட்டம், இந்த மாதிரி நிறைய பட்டங்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. நமது அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானியாக மட்டும் இல்லாமல் ஒரு குடியரசுத் தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க. அவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், இந்த மாதிரி நிறைய நூல்களை அவர் எழுதியிருக்காருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்களிடையே ஒரு எழுச்சியை உருவாக்கியிருக்காரு. அதாவது கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இளைஞர்களோட மனதில் அந்த வார்த்தையை ஒரு வேரூன்றி வச்சுருக்காங்க. அவர் ஒரு நல்ல ஆசிரியராகவும் இருந்திருக்காருங்க. அவர் நம்ம இந்தியாவில் நிறைய இடங்களுக்கு சென்று நிறைய குழந்தைகளுக்கு, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் பேச்சாளராக இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட நமது மாமேதை டாக்டர் அப்துல் கலாம் July 27, 2015 ஷிங்லாங்கில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்து அப்படியே இறந்துட்டாருங்க. அவரோட மரணம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. எல்லாரும் அவ்வளோ சோகத்தில் ஆழ்ந்து போனாங்க. அவரை பார்க்கறதுக்காக ராமேஸ்வரத்துக்கு கோடானக்குடி மக்கள் போனாங்க. இப்படிப்பட்ட நமது அனைவரது மனதில் குடியிருக்கும் நமது அப்துல் கலாமின் நினைவு நாளான இன்று நாம் அவரை வணங்கி வழிபடுவோம். நன்றி.